எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நிலையில் அவரது மனைவி, மகன் எஸ்பிபி சரண் மற்றும் மகள் பல்லவி ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றனர். மருத்துவமனை வளாகத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலை இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுபரன். ரகுபரன், தற்போது யாரெல்லாம் அங்கே வந்திருக்காங்க? பாரதி ராஜா அவர்கள் வந்திருப்பதாக செய்தி வெளியாகி இருந்தது. தற்போது யாரெல்லாம் அங்கே வந்திருக்காங்க? தற்போது மருத்துவமனை வளாகத்திற்கு இயக்குனர் பாரதி ராஜா வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது எஸ்பிபி அவர்களுடைய மகள் மற்றும் மகன் இருவரும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள் தொடர்பாக அவர்களுக்கு விளக்குவதற்காக மருத்துவர்கள் தற்போது அவர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நேற்று ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் நேரில் வந்து சந்தித்து போயிருந்தார். தற்போது பாரதி ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர்ந்து கவலைக்கிடமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனையில் அதிக பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ட்விட்டரிலும் சரி, மற்ற சமூக வலைதளங்களிலும் சரி, அவர் உடல்நலம் பெற வேண்டும் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. பல்வேறு இசை ரசிகர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான ரசிகர்களும் தற்போது மருத்துவமனை வளாகத்திற்கு வந்திருக்கிறார்கள். வருபவர்கள் அவர்களுடைய உறவினர்களாகட்டும் அல்லது திரைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பார்க்க அனுமதிக்கிறார்களா? எஸ்பிபி அவர்கள் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய நிலையில் எக்மோ மற்றும் செயற்கை சுவாச நிலையில் இருக்கிறார். அவரை யாரும் போய் சந்திக்க முடியாது. ஏனென்றால் செயற்கை சுவாசம் என்பது அவர்களால் இயற்கையாக சுவாசிக்க கூட முடியாத நிலையில் அவர்களுக்கான ஆக்சிஜன் அளவு ஆக்சிஜன் ஆனது ஒரு குழாயின் மூலமாக கொடுக்கப்படும். அது கொடுக்கும் போது மற்றவர்கள் உள்ளே செல்லும் போது அதனால் அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதன் காரணமாக எஸ்பிபி அவர்கள் இருக்கக்கூடிய அறைக்கு யாரும் அனுமதி கிடையாது. இருந்தாலும் தற்போது அனுமதி கிடையாது. இருந்தாலும் மருத்துவர்கள் அவரது உடல்நிலை குறித்து தொடர்ந்து அவர்களுடைய உறவினர்களுக்கு சொல்லி வருகிறார்கள். உறவினர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அவரது உடல்நிலை சொல்லப்படுகிறது. மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இன்னொரு மெடிக்கல் புல்லட்டின் நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம்? 9 மணிக்கு அவருக்கான சிறப்பு குழு, அவருக்கான சிறப்பு குழு அவருக்கு தொடர்ந்து எந்த மாதிரியான சிகிச்சையை தொடர்வது, எந்த மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து செல்வது என்பது தொடர்பான ஆலோசனையில் இருந்தார்கள். அவருடைய தற்போதைய உடல்நிலையும் பரிசோதித்து வருகிறார்கள். அதன் பிறகே மருத்துவ அறிக்கையானது வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா நேற்றைய மருத்துவ அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மிகவும் மோசமான நிலையில் அவரது உடல்நிலை இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது 24 மணி நேரத்தை கடந்து 48 மணி நேரம் ஆகிவிட்டது. தொடர்ந்து 48 நேரமாகவே அவரது உடல்நிலை கவலை அளிக்கக்கூடிய நிலையில் தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மருத்துவ மனையில் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதனால் மருத்துவ ஆலோசனை பெற்றுதான் மருத்துவ அறிக்கை வெளியிடப்படும் என்று மருத்துவமனை நிர்வாகத்தின் தரப்பில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரகு, அங்க பேரிகார்ட் வச்சிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ரசிகர்கள் கூட்டம் அங்க இருக்கா? அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? அதாவது தொடர்ந்து 5ஆம் தேதியிலும் கடந்த மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பாடகர் எஸ்பிபி. அதை தொடர்ந்து அந்த மாதம் 12ஆம் தேதி எக்மோ மற்றும் வென்டிலேட்டர் சிகிச்சைக்கு சென்றார். அதை தொடர்ந்து அப்போதே ரசிகர்கள் இங்கு மருத்துவமனைக்கு வர தொடங்கினார்கள். அதன் பிறகு தொடர்ந்து அவரது உடல்நிலை சீராக இருக்கிறது, எந்த கவலையும் இல்லை. ஆனால் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் வைத்தியர்கள் சீராக இருக்கிறது என்று எஸ்பிபி அவர்களுடைய மகன் அடிக்கடி வீடியோவாகவும் மருத்துவமனை தரப்பில் அறிக்கையாகவும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் நேற்று பாத்தீங்கன்னா அவரது உடல்நிலை மிகவும் கவலை அளிக்கக்கூடிய நிலைக்கு சென்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றது என்று சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏராளமான ரசிகர்கள் இங்கே அவரை உடல்நலம் பற்றி அறிவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதனால் இந்த மருத்துவமனை அமைந்திருக்கிற இடமும் பாத்தீங்கன்னா அருந்தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை. ரகு, நீங்க இணைப்பிலேயே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த நிலையில் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு இந்த தொகுப்பு தொடரும்.